ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பாப்புலரான ஃபர்னிச்சர் ஷோரூம் தான் பார்க்க போகிறோம். அது பேர் ஐகியா. அது வந்து ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி. இது அமெரிக்காவில் பல இடங்களில் இருக்குது. இதில் ஒன்று ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அது ஃபர்னிச்சர்ஸ் வாங்க வரவங்க அது எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது உள்ளே போய் பார்க்குறதே வந்து ஒரு தனி சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃபர்னிச்சர்ஸ் வாங்குறதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. இந்த கடை உலகத்தில் பல நாடுகள் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஹைதராபாத்தில் கூட இருக்குது. இப்போ வாங்க, நம்ம உள்ளே போகலாம். அதுக்குள்ளே நுழையிறோம். அதுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு பிரம்மாண்டமான ஃப்ரண்ட் ஹால் இருக்குது. அதுக்கப்புறம் டைரெக்டாக ஒரு எஸ்கலேட்டர் தான் இருக்குது. என்ன உள்ளே நுழையும் போதே எஸ்கலேட்டர் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற விதம் ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் ஒரு எக்ஸிபிஷனுக்குள்ளே போகிற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ரெண்டு பக்கமும் அழகாக ஃபர்னிச்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அப்படியே நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். உங்களோட பாதையை அவங்க தான் டைரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் நுழைஞ்சிங்கன்னா இது ஃபுல்லாக பார்த்துட்டு தான் வந்து சுற்றி வர முடியும். இப்போ நம்ம மேலே செகண்ட் லெவல் போகிறோம். செகண்ட் லெவல்லேருந்து தான் அந்த ஆரம்பிக்குது. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த அப்பியரன்ஸ் இருக்குதுன்னு. அவங்க இன்டீரியர் டெக்கரேஷனில் ஒரு மாஸ்டர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஃபர்னிச்சர்ஸை எப்படி நம்ம வீட்டில் போட்டால் இருக்குமோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நம்ம மற்ற ஃபர்னிச்சர்ஸ் நம்ம ஊர் கடைகளில் பார்த்தீங்கன்னா அடுக்கி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு ஃபர்னிச்சரை வாங்கினா இந்த ஃபர்னிச்சரை நீங்கள் எப்படி வீட்டில் போட்டால் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அந்த அந்த அப்படி அந்த லைஃப் செட்டப்பை அப்படியே பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி. ஒவ்வொரு பர்டிகுலர் காம்பினேஷனும் கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபர்னிச்சர்ஸை அப்படியே நம்ம வீடு மாதிரியே நம்ம ரூம் மாதிரியே அவ்வளோ அழகாக ரிச்சாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஐட்டமும் தனித்தனி தனித்தனி ப்ரைஸ் உள்ள ஒரு ப்ராடக்ட். அதை அப்படியே அரேஞ்ச் பண்ணி ஒரு செட்டப்பாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, அந்த டைனிங் டேபிளில் ஒரு டேக் தொங்குது, அந்த சேர் ஒரு வேலை, அந்த டேபிள் ஒரு வேலை, அந்த அங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜ் ஒரு வேலை, இங்கே டேபிள் சேர், ஒன்று தனித்தனி ப்ராடக்ட். அது எல்லாத்தையுமே அந்த காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணி ஒரு கிச்சன் அப்புறம் டைனிங் டேபிள் மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்ஷியலாக எது வேணாலும் நீங்கள் வந்து இந்த சோஃபா மட்டும் அந்த டேபிள் மட்டும் இந்த மாதிரி தனித்தனியாக எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் அவங்களோட சஜஷன் படி இது நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட அந்த டிஸ்பிளே. அதுக்கப்புறம் வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஃபர்தராக ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொரு மாதிரியான பொருட்களை வச்சுருக்காங்க. இப்போது இங்கெல்லாம் சோஃபா வந்து இந்த காம்பினேஷன்ஸ் கலர் காம்பினேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே காட்டியிருக்காங்க. பில்லோ வாங்குறீங்களா? நல்லா அழகான பில்லோ, $2.99. அப்படியே ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ இங்கே நமக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அழகான செட்டப் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஒரு டைனிங் டேபிள், அதுக்கு மேலே ஒரு ஸ்பார்க்லிங் லைட்டு, அதுக்கு டாப் லைட்டு பாருங்கள் எப்படி அவ்வளோ அழகாக தொங்குது டேபிளுக்கு மேலே. அதுக்கப்புறம் கர்டைன்ஸ், இது ஒன்று ஒன்றுமே தனித்தனி ப்ராடக்ட். அந்த பிரிட்ஜ் பிக்சர் எல்லாமே அவங்க விற்கிற ப்ராடக்ட். நீங்கள் வாங்கி இப்படி போட்டிங்கன்னா அழகாக இப்படி இருக்கும் அப்படிங்கிறத அழகாக பிரதிபலிக்கிறாங்க. இது நம்ம வந்து இதே மாதிரி மெயின்டைன் பண்ண முடியாது, இருந்தாலும் ஒரு ஹோட்டல் ரூம் மாதிரியான அழகான லுக் இங்கே கொடுக்குது பாருங்கள். ஸோ உங்களோட இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட இன்டீரியர் டிசைனை இங்கே பண்ணலாம். இருந்தாலும் அவங்களோட டிசைனை இங்கே காட்டியிருக்காங்க. இதை பார்க்கும்போதே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஒவ்வொரு பொருளுமே பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம வீடை செட்டப் பண்ணலாம் அப்படின்னு தோணும். அடுத்த சீனரிக்கு போகும்போது இதோட நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ இங்கே வந்து ரொம்ப அட்ராக்டிவான அந்த இன்டீரியர் டெக்கரேஷன்ஸு ஐடியாஸு நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டுமே ஒன்று ஒன்றுமே வந்து ரொம்ப குவாலிட்டியும் நல்லா இருக்கும், அட் த சேம் டைம் வந்து விலையும் கம்மியான விலையாகவும் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டுக்கிறது சாதாரண ஸ்டோர்ஸை $10. இங்கே பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப கம்மியான விலை தான். அதோடய ஃபினிஷிங் பாருங்கள், அவ்வளோ க்ளீனாக ஒரு பிசுறு இல்லாமல் எதுவும் இல்லாமல் ரொம்ப அழகான ஃபினிஷிங் இருக்கும். அதுதான் ஐகியாவோட ஸ்பெஷாலிட்டி.
வாவ், இதை பாருங்கள். இது உங்கள் வீட்டோட ஹாலில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அங்கே சைடில் ஒரு டிஸ்பிளே, ஒரு பெரிய பில்டிங்லாம் பக்கத்தில் இருக்க மாதிரி, விண்டோ இருக்க மாதிரி ஒரு டிஸ்பிளே. அது வந்து ஒரு எல்இடி ஃபோட்டோகிராஃப் மாதிரி இருக்குது. அதில் லைட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அழகாக கர்டைன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மாடல், நீங்கள் அப்படியே வாங்கலாம். அந்த அந்த சைடு விண்டோலேருந்து எல்லாமே கூட இங்கே கிடைக்கும். ஒன்று ஒன்றும் தனித்தனி ப்ராடக்ட் நான் சொன்ன மாதிரி பாருங்கள், எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது டார்க் கலர் தீம், பிளாக் கலர் தீமில் வந்து எல்லாமே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தீம், எல்லாமே ஒயிட்டாக இருக்குது, ப்ரைட்டாக. அதுக்கேற்ற மாதிரி ஓவன் அதெல்லாம் பிளாக்கில் இருக்கும், சின்ன கான்ட்ராஸ்ட்டாக வச்சுருக்காங்க. கிச்சன் அதுலேயே கிச்சன் டேக், டேப் வெரைட்டிஸ், சிங்க் வெரைட்டிஸ் அதெல்லாம் தனித்தனியாக இங்கே வச்சுருக்காங்க. இந்த சைடு கபோர்ட்ஸ், கேபின்ஸ் அதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. கபோர்ட்ஸ், செப்பரேட்டர்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அகெயின் ஒரு பியூட்டிஃபுல்லான செட்டப், நல்ல கான்ட்ராஸ்டான தீமில் ரொம்ப அழகாக சின்ன ஸ்பேஸில் எவ்வளோ அழகாக பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுருக்காங்க. அடுத்தது அப்படியே போவோம். இப்போ வந்து நம்ம ஒரு வேளை நம்ம ஏதாவது ஒரு இதில் இருக்கிற பொருள் ஏதாவது ஒன்று வாங்கணும், இங்கே இருக்கிற ஒரு டேபிள் இல்லை ஒரு ஃபர்னிச்சர் இந்த சேர் ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சோம், என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு இதுலேயும் ஒரு டேக் தங்குது இல்லைங்களா, அந்த டேகை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த டேக் இப்போ நான் பார்த்ததில் வந்து அன்அவைலபிள்னு இருக்குது. அதே மாதிரி இல்லாமல் ஒரு சில இதில் வந்து நீங்கள் எதில் இருக்கோ அந்த டேகை நோட் பண்ணி அந்த டேக்கை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த டேக்கில் இருக்கிற நம்பரை நோட் பண்ணிக்கணும். அதோடய அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த டேக்கில் தான் அந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த பொருள் இங்கே கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் 7-10-4 பின்னில் அந்த பர்டிகுலர் ஃபர்னிச்சர் இருக்குது அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு பிடிச்சதை அந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டு நம்ம கீழ் செக்ஷனுக்கு போக போகிறோம். நம்ம பில் போடுற இடத்துல தான் நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து அங்கே ஒரு இன்வென்ட்ரி மாதிரி இருக்கும், அதில் இந்த பின் இந்த எயில் அப்படிங்கிற நம்பர்ஸ்லாம் இருக்கும். அதில் போய் நம்ம வந்து எடுத்துக்கணும். நம்ம ப்ராடக்ட் எதை வாங்கணும்னு நினச்சோமோ அதை பாக்ஸ் பண்ணி அழகாக அவங்களோட இன்வென்ட்ரி ஸ்டோரேஜில் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வாங்க வேண்டிய பொருளை அதோட எந்த எயிலில் இருக்குது, எந்த பின்னில் இருக்குது அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் அங்கே தொங்குது இல்லையா, அந்த மாதிரி ப்ரைஸ் டேக்கில் தொங்குற இன்ஃபர்மேஷனை நம்ம நோட் பண்ணிக்கிட்டே வந்து அதுதான் நம்மளோட ஷாப்பிங் கார்ட்டில் ஆட் பண்ணுற மாதிரி. பெரிய பொருட்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இப்போ 14th ஏழு 12th பின்ல இருக்குது அந்த ப்ராடக்ட். அதை நான் நோட் பண்ணிக்கிட்டு அதை நான் எடுத்துகிட்டு போகணும். நோட் பண்ணிக்கிட்டு போய் கீழே அந்த ஸ்டோரேஜ் செக்ஷனில் நம்மளே அந்த பாக்ஸை எடுத்து போட்டுக்கணும். இதுதான் வந்து இங்கே இருக்கிற ஒரு விசித்திரமான பர்ச்சேஸ் மெத்தட். நம்ம டைரெக்டாக பொருளை எடுத்து கார்ட்டில் போட முடியாது. சில நேரம் சின்ன சின்ன பொருட்கள், விளையாட்டு பொம்மை, சிறு சிறுக்கு கிச்சன் ஐட்டம்ஸ் அதெல்லாம் நீங்கள் எடுத்து நேரடியாகவே போடுற மாதிரி இருக்கும். ஆனால் பெரிய ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே பாக்ஸ் பண்ணி வச்சு விற்கிறதுனால அதை அழகாக பாக்ஸ் பண்ணி கீழே ஸ்டோரேஜில் வச்சுருப்பாங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்குங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க எல்லோரும். எடுத்துக்கிட்டு நீங்கள் நேராக கீழே போய் நம்மளே எடுத்து நம்மளோட கார்ட்டில் வச்சு பில் போட்டுக்கணும். அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கீழே போவோம்.
அப்போ பார்க்கலாம். வாங்க இப்போ கொஞ்சம் வேகமாக போவோம். இந்த ஃபர்னிச்சர்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், இது வந்து குழந்தைங்க செக்ஷன். குழந்தைங்களோட ஃபர்னிச்சர்ஸ், குழந்தைங்களோட பெட்ரூம், குழந்தைங்களோட பெட்டு டேபிள் அதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் கொடுப்பாங்க. நீ குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்தால் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வந்த மாதிரி குழந்தைங்க ஓடுறது, விளையாடுறது, அதுக்கப்புறம் அந்த பொருட்களை என்ஜாய் பண்ணுறது, அது எல்லாமே ரொம்ப வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ யூஸ்வலாக எல்லாம் வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா, கோவிட் இல்லாதப்போ பார்த்திங்கன்னா எப்போயுமே இங்கே கூட்டமாக தான் இருக்கும். குழந்தைங்கள வந்து வீக்கெண்டு டூர் மாதிரி இங்கே வந்து அழைச்சிட்டு வருவாங்க. அப்பா அம்மா வாங்குறாங்களோ இல்லையோ, கடைசியில் குழந்தைங்க எதையாவது வாங்க வச்சுருவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே குழந்தைங்களுக்கான விளையாட்டுப் பொருட்கள், குழந்தைங்களோட டேபிள் செட்டப்பு, குட்டி குட்டி டேபிள்ஸ், இங்கே பாருங்கள் குழந்தைங்க உட்காந்து படிக்கிறதுக்கு அந்த டேபிள், இது எல்லா ஐட்டமுமே எங்கள் வீட்டில் இருக்குது. இந்த மாதிரி சாஃப்ட்டு டாய்ஸு, பொம்மைகள், அது எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த செக்ஷனுக்கு வந்துட்டாங்கன்னா குழந்தைங்க இந்த செக்ஷனை விட்டு வரவே மாட்டாங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ விளையாட்டுப் பொருட்கள், அவ்வளோ அழகான அட்ராக்டிவான ஐட்டம்ஸ் இங்கே இருக்கும். ஓப்பனாக தான் இருக்குங்கிறதுனால குழந்தைங்க போய் விளையாடலாம். குழந்தைங்க விளையாடிட்டு வச்சுட்டு கூட வந்துடுவாங்க. இப்போ நம்ம அப்படியே கீழ் ஃப்ளோருக்கு போகிறோம். கீழ் ஃப்ளோர்லேயும் நிறைய சின்ன சின்ன திங்ஸ் இருக்கும். யூஸ்வலாக கீழ் ஃப்ளோரில் நம்ம டேரெக்டாக எடுத்து நம்ம கார்ட்டில் வச்சுக்கிற மாதிரியான ஐட்டம்ஸ் இருக்கும். ஃபர்னிச்சர்ஸ், அழகு பொருட்கள், சின்ன சின்ன நம்ம அலங்கரிக்கிற பொருட்கள், வீட்டில் வச்சுக்கிற இது, அதுக்கப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ், ஸ்பூனு, கத்தி, தவா, அந்த மாதிரி எல்லா கிச்சன் பாத்திரங்கள் ஐட்டம்ஸ். ரொம்ப பாத்திரங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாத்திரம் பெரியவர்களாக இருந்தாங்கன்னா நம்ம ஊர் லேடிஸ் எல்லாம் இந்த செக்ஷனை விட்டு வரவே மாட்டாங்க. எப்படி குழந்தைகள் அவங்க செக்ஷனை விட்டு வரமாட்டாங்களோ அந்த மாதிரி பாத்திரங்கள் பிடிச்ச பாத்திரங்கள் விதவிதமாக வாங்கி தள்ளுற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அப்புறம் விமன் இங்கே வந்து பார்த்தாங்கன்னா இதை பார்த்து பிரமிச்சு போய் இந்த செக்ஷனை விட்டு வரவே மாட்டாங்க. ஒரு கத்தியில் பாருங்கள் எவ்வளோ வகையான வெரைட்டிஸ் அங்கே வச்சுருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு பாத்திரத்துலேயும் சரி, ஒவ்வொரு கிளாஸ் டம்ளர்ஸ், கிளாஸ்வியர்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு கிச்சன் ஐட்டம்ஸ்லேயும் அவ்வளோ விதமான வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. ஒரு சாதாரண ஃபில்டருக்கு எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். பிளேட் ஐட்டம்ஸ், கிளாஸ் ஐட்டம்ஸ், கிளாஸ் ஃபிகர்ஸ்லாம் இருக்குது. அடுத்து இப்போ இந்த செக்ஷனை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், இந்த லைட் செக்ஷன். இந்த லைட் செக்ஷன் வந்தோடனே அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஒரு பெரிய சிட்டி இல்லை ஒரு வந்து ஒரு ஹெவன்குள்ளே நுழையிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அவ்வளோ சின்ன சின்ன லைட்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது. இந்த லைட் செக்ஷன் வந்து எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். நீங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், விதவிதமாக டூம் லைட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஹோட்டல் அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸில் டெக்கரேட் பண்ணுற இடத்துல, ரொம்ப ஸ்டார் பார்ட்டிஸ் நடக்கிற இடங்கள தான் நீங்கள் நம்ம கூட பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெலாம் நம்ம யூஸ்வலாக விசிட் பண்ண மாட்டோம்.
அங்கெல்லாம் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, அங்கே எங்கே என்ன மாதிரி இன்டீரியர் டெக்கர் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு எவ்வளோ அழகாக வந்து கொடுப்போம். இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்டு ரொம்ப சீப்பாக தான் இருக்கும், ரொம்பலாம் அதிகமாக இருக்காது. அதை வாங்கி மாட்டணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி என்டையர் இன்டீரியருமே நமக்கு அழகாக இருக்கணும், அப்போ தான் ஆக்சுவலாக அதெல்லாம் செட் ஆகும். பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. இது பாருங்கள், வாவ். ரொம்ப பாப்புலரான மோனாலிச ஓவியம், அழகாக தத்ரூபமாக அரைஞ்சிருக்கார் இல்லைங்களா. நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கார்டன் செக்ஷன். இந்த கார்டன் செக்ஷனில் நான் நிறைய பிளான்ஸ் வாங்கியிருக்கேன். இன்டோர் பிளான்ஸ் தான் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தென்னை மரங்கள், சின்ன சின்ன வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸு, அப்புறம் இன்டோர் பனானா ட்ரீ, இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கும். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கி நம்ம வீட்டுக்குள்ளே இன்டீரியர் டெக்கரேட் பண்ணலாம். இது எல்லாமே ஒரிஜினல் பிளான்ஸ், பிளாஸ்டிக் இல்லை. இப்போ இன்வென்ட்ரி செக்ஷன் வந்துட்டோம். இங்கே தான் நான் சொன்ன மாதிரி அந்த நம்பர்ஸ் எழுதியிருப்பாங்க. செல்ஃப் சர்வீஸ் ஏரியா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம எந்த எயிலுக்கு போகணும், எந்த பின்னில் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நம்ம சூஸ் பண்ணி வாங்க வேண்டிய பொருட்கள், இது எல்லாமே பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த செல்ஃப் சர்வீஸ் ஏரியாவில் மேலே வந்து பின் எயில் நம்பர்லாம் எழுதியிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி நம்மளோட ப்ராடக்டை அந்த பாக்ஸ் எழுதிக்கணும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஒருவேளை இங்கே பாருங்கள், இது 6th எயில், 8th நம்பர் வரிசையாக போட்டிருக்கு. அது மாதிரி பின் ஒன்று ஒன்றையும் அந்த ஒயிட் லேபிளில் போட்டிருக்கோம். நம்ம உள்ளே போய் எந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதோட அந்த இடத்துக்கு போய் நம்ம பாக்ஸை எடுத்து நம்மளோட கார்டில் வச்சுட்டு பில் போட போக வேண்டியது தான். ஒருவேளை நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, பெரிய பாக்ஸ் ஆனச்சுன்னா அங்கே ஆல்ரெடி ஆள் நிற்பாங்க, அவங்க நமக்கு லோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம இப்போ நேராக பில் கவுண்டருக்கு போக போகிறோம். இங்கே பில் போட்டதுக்கப்புறம் நம்ம பே பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளில போக போகிறோம். இன்றைக்கி எபிசோட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஐகியா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான அழகான ஒரு ஃபர்னிச்சர் மார்ட். கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும்போது இதை பார்க்க தவறாதீங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பை பை, தேங்க்யூ.